glad to see such a program is prepared and presented for you children in this summer holiday time. In the கோடை கால விடுமுறை நேரத்தில் பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். When I was a small boy, I still remember a story I learned in the primary school. நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய பிரைமரி ஸ்கூல்ல ஒரு நடந்த ஒரு கேட்ட ஒரு கதையை நான் நினைவு கூறுகிறேன். One great king invited from all over the known lands champions for shooting arrows. ஒரு பிரசித்த பெற்றதான ஒரு ராஜா இவ்விதமாக ஒரு அழைப்பு கொடுத்து அழைக்கப்பட்டிருந்தார். அம்பு ஏன் அம்பு விடுமடியாக அழைக்கப்பட்டிருந்த வில்லேந்தி. So the king wanted to honor the champion of shooting arrows. இவ்விதமாக அம்பு எய்யக்கூடியதானவர்களுக்கு யார் சரியா செய்யறாங்களோ அந்த சாம்பியனுக்கு வெகுமதி கொடுக்கும்படி ராஜா விரும்பினார். So he wanted to select the champion. ஆகவே out of all the champions from different countries. பல நாடுகளிலிருந்து இப்படிப்பட்டதான சாம்பியன் அல்லது தேர்ச்சி பெற்ற சிறந்தவர்கள் வருகிறார்களே வில்லி அம்பு எய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிறந்தவர்களுக்கு பரிசு கொடுக்க வாஞ்சித்தார். So many champions of various countries came to the king. பல நாடுகளிலிருந்து அம்பு எய்வதில் மிகவும் சிறந்தவர்கள் அந்த நாட்டுக்கு வந்தாங்க. So the king decided to select the champion out of all the champions. சிறந்தவர்களாக பல நாடுகளிலிருந்து வந்தவர்களில் மிகவும் சிறந்தவர்களை ராஜா தேர்ந்தெடுக்க வாஞ்சித்தார். So the king kept a small bird on the top of a very high tree. மிகவும் உயரமான ஒரு மரம் அதுல ஒரு பறவையை இந்த ராஜா வச்சிருந்தார். And the little bird was inside a small cage. அந்த சின்ன பறவை ஒரு சின்ன கூட்டுக்குள்ள இருந்தது. So anyone who will shoot the arrow and hit only the little head of the bird will be the great champion. யாராக இருக்கட்டும் அந்த சின்ன பறவையின் சின்ன தலையை யார் சரிய வில் ஏந்தி அதை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகவும் சிறந்த வில் அடிக்கிறோம் சொல்லி பரிசு கொடுக்கும்படி ராஜா சொன்னார். So the arrow should hit only the little head of that bird. அம்பு சரியா போய் அந்த சின்ன பறவையின் சின்ன தலையை தான் அடிக்கணும். And he will be the great champion. அவன் தான் பெரிய சாம்பியனா இருப்பான். So one by one the king invited all those champions came from different countries. பல நாடுகளிலிருந்து வந்ததான ஒவ்வொருத்தங்களையும் ராஜா அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கூப்பிட்டார். So when the king invited the first champion, he was excited and with the bow and arrow he was ready to shoot. முதலாவது ஒரு நாட்டிலிருந்து வந்த சாம்பியனை ராஜா கூட்ட போது அவர் அவ்வளவு பரவசம் அடைந்து அப்படியே சரியா வில்ல ஏறதுக்காக ரெடியா இருந்தார். And the king asked before shooting, what can you see there? அந்த அம்ப ஈர்றதுக்கு முன்னால ராஜா கேட்டார், நீ என்ன பாக்குற? He told the king, I can see everything, the bird and the cage and the tree, everything I can clearly see. அரசே, அனைத்தையுமே நான் காண்கிறேன். நான் பறவையை பார்க்கிறேன், கூட பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன், இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்க்கிறேன். And the king told, you are not fit, go back and call the next one. ராஜா சொன்ன, நீ சரியான இல்ல, நீ பின்னால போயிரு, அடுத்தாள் கூப்பிட்டார். And the other one told, I can see even the sky, everything is clear, I can hit. அடுத்தவன் சொன்னா, நான் அது மாத்திரல்ல வானத்தை கூட நான் சேர்த்து பார்க்கிறேன் அரசே, ஆகவே நான் சரியா அடிச்சிருவேன் சொன்ன. And the king told, you are not fit, you also go back. அப்ப ராஜா சொன்ன, நீ கூட சரி கிடையாது, நீ பின்னால போய். So one by one the king was calling the champions, and without shooting the arrow the king was telling, you are not fit, go back. இப்படி ஒவ்வொருத்தரா ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னால அம்பை எய்ய கூட இல்ல, அதுக்குள்ள ராஜா அவங்களை அனுப்பி விட்டுறாரு. Always wondering what is this king doing,
எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிருச்சு. என்ன இந்த ராஜா செய்யறார் இப்படி? The king is not giving a chance to shoot the arrow and saying you are unfit. ராஜா அம்பை வில்ல ஏறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கூட கொடுக்கிறது இல்லையா, அதுக்குள்ளே நீ சரியில்லைன்னு சொல்லிடுறாரு. And finally a champion came. கடைசியா ஒரு நாட்டில இருந்து வந்த சாம்பியன். Same thing the king asked the champion. அதே காரியத்தை தான் இந்த ராஜா அந்த சாம்பியன் கேட்டார். Before you shoot, tell me what do you see. உன்னுடைய அம்பை எய்வதற்கு முன்பாக நீ என்னத்தை காண்கிறாய்? You know what that man told? உனக்கு தெரியுமா அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா? Oh king, I can see the head of the bird. அரசே, அந்த பறவையின் தலை மாத்திரம்தான் எனக்கு தெரியுது. The king asked anything else? இனி ஏதாவது அந்த ராஜா கேட்டாரா? No, my eyes are only on that. I can see the head clearly. சொன்னா என் கண்கள் தெளிவா அந்த தலையை மாத்திரம்தான் தெரியுது எனக்கு. And the king told, you can shoot now. அப்பொழுது ராஜா சொன்னார், நீ இப்ப உன்னுடைய வில் உன்னுடைய அம்பை எய்யலாம் சொன்னார். And he shot. அடித்தா? Exactly the arrow hit the head of the bird. இவனும் அந்த அம்பை எய்தான், எய்த அன்பு சரியா போய் அந்த பறவையின் தலையாச்சு. And he was chosen as a great champion. இவன்தான் மிகவும் சிறந்த சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். Although I heard this story many years ago as a small boy in my primary school, என்னுடைய பிரைமரி ஸ்கூல்ல நான் சின்ன பையனா இருந்த போது இந்த கதையை கேட்டிருந்தா கூட, it always remained in my heart. எப்போது அது என் இதயத்துக்குள்ளே இருக்கு. You know what is the lesson we learn from this? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? Do you know anybody? What do we learn from this? நம்ம இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்றோம் யாராவது சொல்ல முடியுமா? Can anybody stand up and say? யாராவது எழுமி நின்னு சொல்ல முடியுமா? Anyone can stand up and say? யாராவது எழுமி நின்னு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? From this story, what do we learn? இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? What moral we learn? என்ன ஒரு போதனையை நாம் கற்றுக்கொள்கிறோம்? Anybody stand up and say? யாராவது எழுமி நின்னு சொல்லுங்க. Anyway, some of you may be shy. Yes. Any someone? அது கரெக்ட் போல இருக்குது. Shall we give a clap hand for that? You must give her a prize also. Yes, Pastor. That is right. Adhudha sari. We must have an aim in our life. Nammudi vaalkila kuda namakku or kurikkol irukka vendum. And then we should have only that in our mind, in our thought, in our desire, in our ambitions, in our dreams, in everything, that aim only we should see. அதுக்கு பிற்பாடு நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய எண்ணம், சிந்தனை, வாஞ்ச, அந்த தவிப்பு, ஏக்கம் எல்லாம் அந்த அதை மாத்திரமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். All the other champions came, they were looking the sky and the tree and the bird and the cage, they were unfit. மற்ற எத்தனையோ சாம்பியன்மார்கள் வந்தாங்க, அவங்க மானத்தை பார்த்தாங்க, கூட பார்த்தாங்க, மற்ற எத்தனையோ காரியங்கள் அவங்க பார்த்துட்டு போனாங்க. But they were unfit. ஆனா அவங்க தகுதி இல்லாமே போயிட்டாங்க. You shouldn't be like those champions. நீங்க அந்த சாம்பியன்மார்களை போல இருக்க கூடாது. You should be like the final champion. நீங்க கடைசி வந்தாரே அந்த சாம்பியன் போல இருக்க. There should be one aim in life. உங்களுடைய ஜீவிதத்துல ஒரே ஒரு லக்கு குறிக்கோள். That should be the right aim. சரியான ஒரு சரிய குறிக்கோளா இருக்கு. Some people's aim when they grow, they want to become a big man. சிலருக்கு குறிக்கோள் என்ன தெரியுமா? தாங்க வளரும் போது பெரிய ஆளாகணும். I want to become a rich man. நான் ஒரு ஐஸ்வர்யவானா மாறணும். I want to become a famous man. மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆளா நான் மாறணும். I must buy a big car. பெரிய கார் வாங்கணும். I should build a big house. பெரிய வீடு நான் கட்டணும். Then your life will be a failure.
அப்போ உன் வாழ்க்கை தோல்வியா முடிச்சிடும். யூ ஷுட் ஹாவ் த ரைட் எய்ம் அண்ட் தட் ஷுட் பி தி ஓன்லி திங் யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன். உனக்கு சரியான குறிக்கோள் இருக்கணும், நீ எல்லாத்திலையும் கவனமா கவனம் செலுத்துறது அத மாத்திரம் தான் இருக்கணும். There is a real story about a man in the Bible. We read about King Koresh, or in English we call it King Cyrus. Koresh raja engiradana or rajava patti or unmayana or sarathram Bible irukku. Although about King Cyrus we read, but the story which is told is not in the Bible. In the Koresh rajava kurithu Bible nam padicha kuda அவனை பற்றிய கதை அங்க பைபிள்ல சொல்லல. About King Cyrus we can read in Daniel, Ezra, Second Chronicles, etc. Daniel, Ezra, ரெண்டு நாளாகவும் இப்படிப்பட்டதான அதிகாரங்கள் எல்லாம் நம்ம இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து படிக்கிறோம். He is called the Cyrus the Great in history. இந்த கோரேஸ் ராஜா தன்னுடைய காலத்துல கோரேஸ் மகாராஜா என்று அழைக்கப்பட்டார். About him there is a story. இவனை பற்றி ஒரு கதை இருக்கு. This King Cyrus grandfather was the king in the Koresh even raja unde tata or raja, and for that king had only daughters, no sons. And the rajavukku veru magalgal dhaan irundanga, magangal illa. So that time only kings were to rule, not queens. And naatkal rajakal dhaan aala mudiyum, mathapadi arasimargal aala mudiyadhu. When his daughter got a son, இவனுடைய குமாரத்தி ஒரு மகனை பெற்றெடுத்த போது the king realized this grandson is going to become the next king. அப்பொழுது ராஜா நல்லா விளங்கிட்டார், இந்த பேரன் தான் அடுத்த ராஜாவா மாற போகிறான். So the king was very envious about his grandson becoming the king. இந்த பேரன் ராஜாவாகிறது குறித்து இவருக்கு ஒரு பெரிய பொறாம இருந்தது. And he wanted to kill this small child. In the chinna pillai kondu podumadi vaanjitha. He gave the order to the soldiers to take it to the jungle and kill the child and come back. Adarnda kaattukku indha pillai kondu poi kondu potittu appadi thirumbi vandrunga solli porchevarunta sollina. And the soldiers took the child to the jungle. Porchevargalum andha chinna pillai avanga adar kaattukku kondu ponaanga. Instead of killing the child, the soldiers had compassion and gave the child away to one of the poor shepherd boys there. In the porchavargal kolai seiyanum and the pillai kondu poittu indha pilla mele irakkapattu kolai seiyama anga irukkiradana or meeppargal kaiyila pillai indha pillai kuduthittu vandutanga. So the shepherd boy did not know who this child was. இந்த பிள்ளை அந்த குழந்தை யாருன்னு கூட அந்த மேய்ப்பர் பயிர்களுக்கு தெரியாது. The shepherd boy thought there may be somebody who cannot feed the child, they may be very poor, that may be the reason they gave the child to me. யாரோ பாவம் அந்த குழந்தை கவனிக்க கூட அவங்களுக்கு வசதி இல்லை, அவ்வளவு தரித்திரர், ஆகவே தான் இந்த பிள்ளையை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இந்த மேய்க்கிறதான பயிர்கள் நினைத்தாங்க. So this little boy, grandson of the King Cyrus, he was brought up in the shepherd's house as the shepherd's son. Agave inda chinna pulla meeppargalude anda veedugalla or meeppargalude pillaigala polave valakkapatta. When the boy grew up, he also became a shepherd boy. Inda paiyan valandha bodu ivanu meeykiradana or paiyana maarna. As he was growing up as a young man or a teenager, ivan or valiba paruvatha adinja bodu one day somehow he got the news. You know what was the news? Oru naal vandathu oru seidhi avanukku kadachidha. Ana seidhi enna theriyuma? He is the grandson of the King Cyrus. Indha periya Koresh raja avunde peran vandhaangiradana seidhi kadachidhu. He is supposed to be the next king. Adutha rajava ivar dhaan varanungiradhu. He is the heir of the throne. இந்த சிங்காசனத்துக்கு சுதந்திர வாழி வந்தார். As soon as he heard about that, அத குறித்து கேள்விப்பட்ட உடனே he threw away the shepherd's staff. இந்த மேய்ப்பர் இடைப்பெயர்ந்து கோல வீசி எரிஞ்சார். He did not have a royal education.
அந்த அளவுக்கு ராஜரிகமான படிப்பும் கிடையாது. He did not have anything. He was not brought up in the king's palace. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ராஜாவுடைய அரண்மனையில கூட வளரல. As soon as he came to know, he was the grandson of the king of Persia. இந்த பெர்சிய தேசத்து ராஜாவுடைய பேர குழந்தைங்கிறதான அதை கேட்ட அந்த கணத்துல, and when he know he is the right man, heir of the throne, இந்த சிங்காசனத்துக்கு நான் தான் சரியான ஆள், ஏற்றாளுங்கிறது விளங்கின போது, in his blood there was only one desire. அவனுடைய ரத்தத்துக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சி இருந்தது. I must be the next king. No matter I'm brought up in a poor home by a shepherd boy and I don't have education, doesn't matter, I must be the next king. எடை பையனால ஒரு பாவப்பட்டதான குடும்பத்துல நான் இப்படி ஒரு வளர்க்கப்பட்டிருந்தாலும் எதுவா இருக்கட்டும், நான் அடுத்த ராஜாவா மாறணும். He had no other thought. அவனுக்கு வேற எந்த வேற சிந்தையே இல்ல. In his thought and desires and dreams and ambition, I must be the next king of Persia. அவنده என்ன அவنده வாஞ்சி அவنده ஏகங்கள் எல்லாத்தலயும் பெர்சிய தேசத்தின் அடுத்த ராஜா நான்தான்ங்கறது வந்துவிட்டது. Nothing can stop me. என்ன to be the next king. நான் அடுத்த ராஜாவா மாறதுக்கு என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு எதுவும் இல்ல. And you know finally what happened. கடைசியா என்ன நடந்தது தெரியுமா? All the hindrances were gone. எல்லா தடைகளும் போயிடுச்சு. And he became the king of Persia. அவன் பெர்சிய தேசத்து ராஜாவா மாறினான். Now when you read in the Bible about the king of Persia, that Cyrus, இந்த கோரேஸ் ராஜாவாக இந்த பெர்சிய தேசத்து ராஜாவை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சா, he was the one who helped the build the temple in Jerusalem. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்தவர் இவர்தான். He about him in Isaiah we read, he is, God says he is my shepherd. இவனை குறித்து ஏசாயாவில் தேவனே சொல்கிறார், இவன் என்னுடைய மேய்ப்பன். So once he came to know that he is called to be the king, he gave up all the ideas, all his ambition to be the next king. இவன் ராஜாவாக தான் அழைக்கப்பட்ட ராஜாவாக தான் இருக்கும்படி இருக்கிறான் செய்தி கேட்டபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுடைய வாஞ்ச ஏக்கம் எல்லாம் ராஜாவாக மாற வேண்டும் என்று மாறிவிட்டது. From this, do you know what God wants to speak to us? இதிலிருந்து கர்த்தர் நம்மட்ட என்ன பேசணும்னு சொல்லி வாசிக்கிற தெரியுமா? We are called to be kings and priests unto the Lord. நாம் தேவனுக்கு என்று ராஜாக்களும் ஆசாரிகளுமாக இருக்கிறோம். We must have one ambition. ஒரே ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். Not to have any worldly ambition to be the king in the world. இந்த உலகத்துல போய் ஒரு ராஜா ஆகணும்ங்கற லௌகீகமான வாஞ்சை அல்ல. You know what that girl stood up and told? இந்த பெண் இந்த பிள்ளை எழும்பி என்ன சொன்னா தெரியுமா? We must have one goal or aim. What is that? நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணும். அது என்ன? I must become like Jesus. நான் இயேசுவை போல மாற வேண்டும். I must become like Jesus. நான் இயேசுவை போல மாற வேண்டும். Like that shepherd boy, he had so many disqualifications to become the next king of Persia. பெர்சிய தேசத்து ராஜாவாக மாறுவதற்கு அந்த இடைப்பையனை போல எத்தனையோ தடைகள் நமக்கு இருக்கலாம். So for you and for me, there are so many hindrances to become like Jesus. இயேசுவை போல மாறுவதற்கு உனக்கும் எனக்கும் இவ்வளவோ தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. But don't be discouraged. ஆனால் நீ அதேரியப்படாதே. God's word says, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, you are a chosen generation. நீ தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, a royal priesthood. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், holy nation. பரிசுத்த ஜாதி, a peculiar people. நீ அவருக்கு சொந்த ஜனம், called to show forth the praises of him who has called us out of darkness into this marvelous light. அந்தகாரத்திலிருந்து இந்த ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Psalmist David says, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், one thing I desire, ஒன்றே நான் கேட்டேன், that I will seek after, அதே நான் நாடுவேன், that I may dwell in the house of the Lord all the days of my life, என் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன், behold the beauty of the Lord and to inquire in his temple, கர்த்தருடைய மகிமையை நான் கண்டு காணவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதை நாடுவேன். Jesus told,
மார்த்தா, ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார், மார்த்தாளே தேவையானது ஒன்றே. மேரி ஹஸ் சோசன் தி குட் பார்ட் விச் ஷல் நாட் பீ டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத இருக்கிற நல்ல பங்கை தனக்கு அந்த தெரிந்து கொண்டார். சோ யூ மஸ்ட் பீ எ மேன் ஆர் வுமன் ஆஃப் ஒன் திங். நீ அந்த ஒரே ஒரு காரியத்தை பெறக்கூடிய அந்த பெண்ணாக பையனாக இருக்க வேண்டும். You must only see the head of the bird. நீ அந்த பறவையின் தலையை மாத்திரம் பார்க்க வேண்டும். You should not see anything else but the head of the bird. நீ அந்த பறவையின் தலையை தவிர வேறு எதையுமே பார்க்க கூடாது. Our spiritual eyes should have only one ambition. உன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் ஒரே ஒரு வாஞ்சை தங்கி இருக்க வேண்டும். I must become like Jesus. நான் இயேசுவை போலவே மாற வேண்டும். I want his purity. எனக்கு அவருடைய தூய்மை வேண்டும். I want his humility. அவருடைய தாழ்மை எனக்கு வேண்டும். I want that Calvary's love. எனக்கு அந்த கல்வாரி அன்பு தேவை. I want that beautiful character of Christ to be formed in me. இயேசுவின் அழகான அந்த சுபாவம் எனக்குள் அப்படியே உருவாக்கப்பட வேண்டும். I know many of you want to serve Jesus. உங்களில் அநேகருக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சை என்பது எனக்கு தெரியும். But without the character of Christ, your ministry for the Lord will be a failure. கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாமல் நீ செய்கிற ஊழியம் ஒரு தோல்வியை தழுவிவிடும். You must become the champion for Christ. நீ கிறிஸ்துவுக்காக ஒரு சாம்பியனாக இருக்க வேண்டும். God has given something sharper, greater than the arrow. தேவன் நமக்கு இந்த அம்பை காட்டிலும் கூர்மையானதை தான் கொடுத்திருக்கிறார். That is the sword of the spirit, the word of God. அது தேவனுடைய ஆவியின் வசனமாகிய பட்டயம். And we must have that one goal in our life. நம்முடைய ஜீவிதத்தில் அந்த ஒரே குறிக்கோள் இருக்க வேண்டும். We must somehow become like Jesus. நான் இயேசுவை போல் எப்படி ஆயிரம் மாற வேண்டும். As soon as when this boy realized he is supposed to be the next king. அடுத்த ராஜாவாக போக வேண்டியது தான் தான் என்பதை இந்த பையன் விளங்கிக் கொண்ட போது மேய்ப்பன் கோல்களை எல்லாம் வீசி எறிந்தான். என்னுடைய அழைப்பு இயேசுவை போல மாத்திரம் நான் மாற வேண்டும் என்பதை இன்றைக்கு நீ விளங்கிக் கொள்வாய் என்றால் மற்ற லௌகிகமான வாஞ்சைகளை வீசி எறி. If I will cut your body and see your blood, it should also that one Christ should be there in the blood. I want to become like Christ. உன்னுடைய சரீரத்தை எடுத்து வெட்டி அங்கிருக்க இரத்தத்தை பார்த்தால் இன்றைக்கு நான் ஒன்று ஒன்றுதான் காணக்கூடியதா இருக்க வேண்டும். எப்படியாவது இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்பதை வாஞ்சையை தவிர ஒன்றுமில்லை. I want to think like Christ. இயேசுவை போல சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். I want to walk like Christ. நான் கிறிஸ்துவை போல நடக்க வாஞ்சிக்கிறேன். I want to speak like Christ. கிறிஸ்துவை போல பேச வாஞ்சிக்கிறேன். I want to pray like Christ. நான் இயேசுவை போல ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். I want to love like Christ. இயேசுவை போல பேச வாஞ்சிக்கிறேன். I should redeem people like Christ. கிறிஸ்துவை போல ஜனத்தை மீட்க வாஞ்சிக்கிறேன். I want the character of Christ. எனக்கு கிறிஸ்துவின் சுபாவம் வேண்டும். When you have that one desire in your heart, அந்த ஒரே வாஞ்சை உன் உள்ளத்துக்குள் இருக்கும்போது God will fulfill the desire of your heart. தேவன் உன் உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம் நிறைவேற்றுவார். Saint Paul had that one desire. பரிசுத்த பவுலுக்கு அந்த ஒரே வாஞ்சை இருந்தது. Paul says, one thing I do. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். Forgetting the things which are behind. பின்னானவைகளை மறந்து. Reaching unto the things which are before. முன்னானவைகளை நாடி. I press toward the prize mark of the prize of the high calling of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் அழைக்கப்பட்டதான பரம அழைப்பினுடைய அந்த பந்தய பொருளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். God fulfilled the desire of his heart. அவருடைய இதயத்தின் வாஞ்சையை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். And the Bible says he became like Christ. வேதம் சொல்கிறது அவர் கிறிஸ்துவை போலவே மாறிவிட்டார். And finally Paul was able to say, follow me as I follow Christ. கடைசியாக பவுல் இப்படி சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பேசுகிறார். How many of you want to really become like Jesus? உங்களில் எத்தனை பேர் உண்மையாகவே இயேசுவை போல மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? Put up your hands. உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Oh, if you want to become like Christ, will you all please stand up? நீங்கள் இயேசுவை போல மாற வாஞ்சிப்பீர்கள் என்றால் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். And will you also like King Cyrus make a decision? நீங்கள் அந்த கோரேஸ் ராஜாவை போல ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் எடுங்கள். As I want to become like the king, I want to become the king, so I want to become like Christ. நான் அந்த ராஜாவை போல நான் இயேசுவை போலவே மாற வேண்டும். Throw away the staff and the crook of the shepherd. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அந்த கோலை வீசி எறியுங்கள். மேய்ப்பனுடைய கூட்டத்தை உதறி தள்ளுங்கள். All the worldly desires and ambitions you give up. உலக வாஞ்சை உலக ஏக்கமெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள்.
Please close the eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். You pray a small prayer. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். Dear Lord Jesus. அன்பான இயேசுவே, I want to be. Open your mouth and pray. Dear Lord Jesus. உங்கள் வாயை திறந்து இப்ப சொல்லுங்கள். அன்பான இயேசுவே, I want to become like Jesus. இயேசுவே, உம்மை போல நான் மாற வாஞ்சிக்கிறேன். From today, இன்று துவங்கி, make me like you. என் உம்மை போலவே என்னை மாற்றும். Help me to have your holiness. உமது பரிசுத்தத்தை நான் பெற உதவி செய்யும். Make me like you, humble. உம்மை போல என்னை தாழ்மை உள்ள பிள்ளையாய் மாற்றும். Give me your love. உமது அன்பை எனக்கு தாரும். Help me to pray like you. உம்மை போல ஜெபிக்க உதவி செய்யும். Let people see Christ in me. எனக்குள் இயேசுவே, உம்மை ஜனங்கள் காணட்டும். எனக்குள் இயேசுவே, உம்மை ஜனங்கள் காணட்டும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நீ அவரை ஆசீர்வதிவாண்டவரே, கிருபை கொடு, உம்மை போல மாற்றிவிடும். உம்மை கூலியம் செய்ய மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மை போல ஜீவிக்கட்டும். இந்த பிள்ளைகளை காணுனவர், அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இந்த பிள்ளை இயேசுவை போல ஆயாச்சே. ஓ, இந்த பிள்ளைக்கு இயேசுவின் சுபாவம் எப்படி கிடைச்சது கத்தாவே! மனுஷர் அதிசயிக்குமாறு இயேசுவை போல மாற்றிவிடும். இயேசுவை போல தாழ்மையாய் தூய்மையாய் நடக்க கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நவ் ஐ கிவ் த